காலை இழங்குதிரே நீ கடவுளை துதிக்க எழு சோலை புதுமலரே நீ இறைவனின் தாழில் வீழு ஆலய திருமணி நீ ஆண்டவன் குரலையசை ஞால தவ குலமே அருள் தரும் பலிசை திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும்பர கல்வாரி அரும்பலி நினைவாகும் அரும்பலி நினைவாகும் திருமறை தகன பலி பீடத்தில் குழுமி விடு காலை இணங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தடம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்கள் கடவுளோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக மாறுகின்றார்கள் இன்றைக்கு இயேசுவின் வார்த்தை சவால்களையும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் நமக்கு கொடுத்தாலும் அதை தொடர்ந்து வாழ்கின்ற பொழுது இறைவனோடு உள்ள தொடர்பு இன்னும் வாழப்படும் இன்றைக்கு நாம் இறைவனோடு நெருங்கிய உறவு கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம் சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனித நடைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவான் நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீ உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீ இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான நமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய திருப்பலியானது குமார் வினோத் இவருடைய கருத்துப்படி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நிவேதா எலக்ட்ரிக்கல்ஸ் வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம், மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 49 இறைவசனங்கள் 8-15 வரை. ஆண்டவர் கூறியது, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்லுவீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை, ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழிநடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலைவிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்துடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கம் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர் தழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவாக்கியங்கள் 17-30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றைவிட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவன் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியை நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய செயல்பாடுகளை கண்டு பொறுக்க முடியாத ஒரு கூட்டம் இயேசுவினுடைய நற்செய்தியை கேட்டு மனம் மாற மறுத்த ஒரு கூட்டம் அவரை கொல்ல தேடுகின்றது. இயேசுவின் செயல்பாடுகளில் பல புரட்சிகரமாக இருந்தன. ஓய்வு நாளிலே குணப்படுத்தினார், அந்த மனிதர்களை படுக்கையை தூக்கி கொண்டு நடக்கச் செய்தார். இன்னும் பல்வேறு புரட்சிகரமான செயல்பாடுகளை ஆண்டவர் இயேசு செய்து காட்டினார். அதே சமயத்தில் இயேசுவினுடைய சிந்தனைகள் எழுச்சியுட்டவையாக இருந்தன. ஆனால் அந்த போதனைகளை கேட்டு மனம் மாற மறுத்த நபர்கள் அதிகாரத்திலும் செல்வத்திலும் சொத்திலும் பதவியிலும் தங்களை இழந்து போயிருந்தனர். எனவே அவர்களால் இயேசுவினுடைய போதனைகளை கேட்டு மனம் மாற முடியவில்லை. இயேசு இங்கு அவருடைய செயல்களையும் அவருடைய போதனைகளையும் ஒன்றுபடுத்துகின்றார்.
யாரெல்லாம் என் வார்த்தையை கேட்டு என் செயல்களிலே நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தைகளை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வர் என்று சொல்லி இன்னும் ஒருபடி மேலே போய் தந்தையோடு தமக்குள்ள உறவை அவர் அழகாக அழுத்தமாக வெளிப்படுத்துகின்றார். இயேசுவினுடைய சடங்குகள் சம்பிரதாயங்களை தாண்டிய ஒரு பார்வையையே ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த அதிகார கூட்டம் இந்த இடத்துல இன்னும் ஆவேசப்படுகின்றது. ஏனென்றால் கடவுளை தமக்கு இணையாக்கி கொண்டார் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தது அவரை கொல்ல ஒளி தேடியது. இயேசு ஒருத்தர் தான் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாலம். இறைவனோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கு ஒரே பாலம் அந்த இயேசு மாத்திரம்தான். இயேசுவோடு யாரெல்லாம் இணைகின்றார்களோ, இயேசுவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களெல்லாம் கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டிருப்பவர்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அதிகார கூட்டம் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனது. ஏற்றுக்கொண்ட யதார்த்த கூட்டம் அந்த இயேசுவின் வழியாக வாழ்வை பெற்றது. இன்றைக்கு நாம் எந்த கூட்டத்தில் சிக்கொண்டிருக்கின்றோம்? ஒருவேளை நம்ம சொல்லலாம், எங்கிட்ட அதிகாரம் இல்லை, பணம் இல்லை, சொத்தில்லை, சுகமில்லை என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஆனால் இவையெல்லாம் நம்மிடம் வெளிப்படையான ஒரு தோற்றத்தை மாத்திரமே சொல்லி நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ளுகின்றோமே ஒழிய, மாறாக உள்ளத்தில் அதே அதிகார கூட்டத்தினுடைய எண்ணத்தோடும் சிந்தனையோடும் அதே பதவியை பற்றி பிடித்து கொண்டிருந்த பரிசேய பரம்பரையினுடைய மனநிலையோடும் நாம் பல நேரங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். உடைத்தெறிவோம். உடைக்க முடியாத கட்டுக்களை இயேசுவின் துணை கொண்டு உடைத்தெறிவோம். இன்றைக்கு யதார்த்தமாய் சிந்தித்து உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய வார்த்தைகளிலே கடைபிடிப்பதிலே வருகின்ற சிக்கல்களையும் சவால்களையும் ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு செல்ல தகுதி பெற்றால் நாம் நிச்சயமாக கடவுளுக்கு சொந்தக்காரர்களாகவும் இயேசுவினுடைய உடன் பிறந்தவர்களாகவும் மாறுவோம். அதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். பலியாகும் நேரமீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் நேரமீது பலி பொருளாக நானும் வந்தேன். உன் பாதம் சரணடைந்தேன், அருள் வேண்டேன் இனை தந்தேன். என்னை நீற்றிடுவாய் பலியாகும் நேரமீது பலி பொருளாக நானும் வந்தேன். வளமான வாழ்வு நீ தந்தது, நலமான சுகமும் நீ தந்தது, அன்பான பெற்றோர் நீ தந்தது, என்னுடன் பிறந்தோர் நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் நிறைவா இதை நான் தருவேன் உனக்காக, சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம்.
அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற மானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ் தீர்த்தி ஒரே குரலில் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஒசன்னாம். தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட்ட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டி எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டரபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துவது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேத்தும் வரமரிட உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனதான் மாநிலமடையும். கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரேருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னில் உயர்ந்தது அவராலே. பாலினை தூட்டும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மனம் தேற்றுவார், பலமூட்டுவார், வாழ்வினில் ஜாதே கலங்காதே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் கொடைகளை பெற்றுக் கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீ அனுமதியாதிருக்கவும் வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு உதவி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்றுவார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மாசில்லா கண்ணே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவ நேசரே ஆவா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பாவ மற்றாய், ஆதியில்லாதோனை நாதீனி பெற்றாய். வாழ்க வாழ்க